இந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம் ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம் பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம் அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே அறம் வளர்ப்போமே இன்றைய திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக பிரான்சிஸ்கன் அறுத்தந்தீரால் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. நன்றி எழுதல் பலியாக சிபி கேண்ட்ராட் ஜேவர் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றனர். சிறப்பு கருத்துக்களுக்காக உலகத்தில் அமைதி நிலவ வேண்டுமென்று சிஸ்டர்ஸ் செனான்ஸ் ஆஃப் லுசேன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஒரு மாத குழந்தை நதானியல் அவர் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனிலிருந்தும் விடுதலை பெறவும் பிரைன் டேமேஜிலிருந்து விடுதலை பெறவும் பூர்ண குணமடையவும் அவருக்காகவும் திருப்பலியிலிருந்து ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்த்து நாமும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இத்திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு அதற்கு தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்காருள் உதவிகளால் கிறிஸ்துவின் இயல்புக்கு ஏற்ப எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய மனிதனுக்கு உரிய இயல்பை களைந்துவிட்டு அவருடைய வழிகளில் வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்,
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் எட்டிலிருந்து பதினைந்து முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலீசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேவுக்கும் கடவுளுக்கும் எதிராக பழிச்சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழச் செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்துச் சென்றார்கள். மேலும் பொய் சாட்சி கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தையும் திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நாசரேயராகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றிடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்தோர் அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில், ஆண்டவர் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் உம் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி, ஆண்டவரின் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்துச் சொன்னேன். நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். உம் விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். பல்லவி, ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விளக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். பல்லவி, ஆண்டவரின் திருச்சட்டத்தின்படி நடப்போர் பேறு பெற்றோர். அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு திருவசனங்கள் 22 முதல் 29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதை அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வதரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள் அவ்வுணவு மானிடமகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய முதல் வாசகத்தில் புனித ஸ்தேவானை பற்றி நாம் பார்க்கின்றோம் இந்த கடைசியாக இவ்வாறு சொல்லப்படுகின்றது அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர் என்று சொன்னார் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது புனித ஸ்தேவானுடைய முகம் ஏன் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது என்று பார்த்தோமானால் அவர் ஆண்டவரோடு நடக்க நடக்க அவர் முகம் பிரகாசமாயிருந்தது முதல் வாசகத்தில் முன்ன முதல் வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம் அவர் அரும்பெரும் செயல்களை செய்து வந்தார் என்றும் அவர் ஆண்டவரோடு நடக்க நடக்க அவர் முகம் பிரகாசமாயிருந்தது பேதுரு மறுதலிக்கு முன்பாக அங்கு அந்த தீ மூட்டு இருந்த பக்கத்திற்கு போய் அவரும் உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு பெண்மணி அவரை கேட்பார் நீயும் ஆண்டவர் இயேசுடைய சீடர்களில் ஒருவன் தானே என்று கண்டுகொள்வார் அவள் எப்படி கண்டுகொள்வார் என்று பார்த்தோமானால் அப்ப ஆண்டவரோடு நடக்க நடக்க அவருடைய முகம் அவருடைய பாவனை அவர் பேசுகின்ற எல்லாமே ஆண்டவர் இயேசுவை போல இருந்தது அதனால்தான் நீயும் அந்த இயேசுவின் சீடர்களில் ஒருவன் அல்லவா என்று அந்த பெண்மணி மீண்டும் மீண்டுமாக மூன்று முறை கேட்கின்றார் ஆக ஆண்டவரோடு இயேசுவோடு நடக்க நடக்க நம்முடைய உடை பாவனை நம்முடைய செயல் நம்முடைய சொல் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர் இயேசுவை போல ஒத்து இருக்கும் அதைத்தான் ஆண்டவர் இன்று ஸ்தேவானுடைய முகத்தில் வானதூதர் முகம் போல இருக்க கண்டார்கள் அதைத்தான் ஆதி ஆகமத்தில் ஏனோக்கு ஆண்டவரோடு 300 வருடங்களாக நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் அவர் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஏன் ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தூய வாழ்க்கை ஆண்டவரோடு 300 வருடங்களாக ஆண்டவரோடு நடந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆண்டவரோடு நடக்க நம்முடைய வாழ்க்கை தூயதாக இருக்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் சொல் செயல் எல்லாம் ஆண்டவரை போல இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் ஆகவே அப்படி ஆண்டவரோடு நடக்க இந்த உலகத்தை வெறுக்க இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் ஆண்டவருடைய அவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக மக்கள் இயேசுவை தேடி வரவில்லை மாறாக சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தான் தேடி வந்தாங்க ஆக பாருங்கள் எவ்வளவு இந்த அழிந்து போகின்ற உடலுக்காக ஆண்டவரை தேடி வந்தார்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் எதை தேடி நாம் ஓடுகின்றோம் ஆண்டவரை தேடியா ஆண்டவரோடு நடக்க ஆசைப்படுகிறோமா அல்லது இந்த அழிந்து போகின்ற பொன் பொருள் வீடு எல்லாம் நம்முடைய உடல் கூட அழிந்து போகும் அல்லது அழியாத அந்த ஆத்மாவை ஆண்டவர் போல இருக்க நாம் தேடுகின்றோமா ஆகவே சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையை படிப்போம் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை துதிப்போம் ஏனென்றால் காலம் நிறைவேறிவிட்டது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கும் ஆக அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அவருடைய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் உலக காரியங்களுக்கு ஒத்து அல்ல மாறாக ஆவிக்குரிய செயல்களில் அவரை போல நடக்க அவரை போல பேச இறை வார்த்தையின் படி நடக்க நாம் முயல வேண்டும் அப்படி நடந்தால்தான் நமது முகமும் பிரகாசமாக இருக்கும் பிறர் நம்மளை பார்த்து இவன் இயேசு கிறிஸ்துவை இயேசு இவன் ஒரு கிறிஸ்தவன் இவன் ஒரு கிறிஸ்தவள் என்று பிறர் நம்மை பார்த்து சொல்கின்ற அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான்
ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை அல்ல, மாறாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களையுந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் மே. நாங்கள் தருகின்ற காணிக்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரமளவும் உமது இரப்பினை யாரிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா அவருடைய கணவனான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் கிளாராமல் புனித அந்தோனியார் புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை அணிந்து எங்களை விடுதலும் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருதூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் கிறிஸ்துவின் திருவுளத்து ரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவுளப் பிழைத்து ஆவியரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழித்து இந்த புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளை கருத்தூண்டி நிற்கச் செய்தல்லும் நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும்
இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக ஆமேன் திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் கிரகோரியின் ஜெபம் என் இயேசுவே நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசிசாகம் கொண்டவராய் இருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டி அருளும் திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகிற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தின் போல இப்பொழுதும் என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கிறேன் உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும் ஆமேன் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே பகைமையுள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமையுள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கையூற்றவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே அன்பனே இறைவனே என்னிலே வாருமே அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே நன்றி கூறி மன்றாடுவோமாக என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர் பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று அல்லேலூயா அல்லேலூயா
இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கிய ஜெபம் ஓ புனித செபஸ்தியாரே எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரே இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர் சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர் இறை வார்த்தையை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர் உமது எதிரிகளுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வழியையும் தாங்கிக் கொண்டீர் இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நீர் பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர் உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கிறோம் உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாகியிருக்கிறீர் ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரே இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உன் பக்தர்களை கண்ணோக்கி அருளும் இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராயிருக்கிறோம் எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகிறோம் ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார் ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறைசாட்சியை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்த தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் இணைக்கின்றோம் அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும் எங்கள் அயலாரை மதிப்போடும் ஆண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும் மூவரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும் ஆமேன் கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவறான நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரே நாம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவேற்றுங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மன்றாடுவோமாக எங்கள் மீட்பராகி இறைவா எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயிலும் அதனுடைய பயத்தினாலும் அள்ளுறும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியறளும் உமது மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்றும் உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் காப்பாற்றி நிலைவாழ்விற்கு நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் இறைவனை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு வல்லவர் நல்லவர் போதுமானவர்
வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் தூதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் ஏரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார் காலங்கிடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து விடும் காலங்கிடாதே தீகை தீடாதே தூதியினால் இடிந்து விடும் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு ஓ அன்னை மரியே நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர் சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறீர் நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குகிறீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என்று நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுலத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும் ஆமேன் ஓ இறைவனின் புனித அன்னையே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம் மாட்சிக்குரிய புனித கன்னியே சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும் நன்மையை உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரியை பொழிந்து எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை காத்தருள்வாராக ஆமென்